ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மஹேந்திராவோட க்ரூசியோ BS6 வேரியண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பஸ் நீங்கள் வந்து லோக்கல் சின்ன சின்ன கம்பெனிஸில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் அவங்க ஸ்டாஃப்க்கு யூஸ் பண்ணுற பஸ்ஸாக இருக்கட்டும், ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலையும் சின்ன, அதாவது என் நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறப்ப இந்த வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து மஹேந்திரா டூரிஸ்ட் இருந்தது. அதில் இருக்கிறதோட இதில் என்னன்னா, நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பாடி முன்னாடி கம்பேர் பண்ணால் இன்னும் ஸ்பேசியஸாகவும் ஹைட்டாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃப்ரண்ட் லுக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நல்ல ஒரு ஒய்டரான வின்சீல்ட். ஸோ வின்சீல்டுக்கு தேவைப்படுற ரெண்டு வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ப்ராக்சி மிரர் வந்துடுது. கீழே ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஹைட் ஹெட் மவுண்டட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஹைட் அட்ஜஸ்ட், ஹைட் வந்து விஷுவல் பார்க்குறதுக்காக. அண்ட் ஃபாக் லேம்ப் கிடையாது. இங்கே ஒரு டோ யூக், இது வெறும் பம்பர் தான், ஆனால் பம்பரே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. இங்கே சின்ன ஒரு ஃப்ளிப் வரும், உள்ளே இங்கே லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன ஃப்ளிப் வந்து உள்ளே இன்ஜின் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றக்காக. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா, டிரைவர் சீட் அண்ட் ஃபியூயல் டேங்க், டீசல் டேங்க்குக்கான கெப்பாசிட்டி, ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஏர் ப்ளூ டேங்க் பார்த்தோம் அப்படின்னா 13 liters வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் டீசல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 16 liters இருக்குது. ஸோ இந்த ஏர் ப்ளூ வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க BS6 வேரியண்ட்டு எல்லாத்துலேயுமே வருது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வண்டியை கரெக்டாக ப்ராப்பராக ஓட்டணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் டேங்க் ஏர் ப்ளூ எடுத்தோம் அப்படின்னா 5000 kilometers வரையும் ரன் பண்ணும். இது வந்து டிரைவர் பேஸில் வந்து இது மாறும். அண்ட் எந்த டெரெயினில் ஓட்டுறோம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அண்ட் இதில் சொன்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸஸ் தான் ஆக்சுவலாக மொதல் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன டோஸாக இருக்கும். அதனால் உள்ள ஒரு மாதிரி சஃபிஸ்டிகேட்டடாக இருக்காது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். நல்லா உள்ள ஏர் இன்டேக்காக இருக்கட்டும், ஏர் ஃப்ளோவாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தான். ஸோ ரியரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பார்க்கிங் சென்சார், அதாவது ரிவர்ஸ் பார்க்கிங் அலாம் இருக்கும். ப்ளஸ் வந்து அங்கேயும் ஒரு நல்ல ஒய்டரான வின்ஷீல்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிரைவர் சீட்லேருந்து விஷுவல் பார்க்கும்போது எல்லாருமே உட்காந்துருக்கிறது தெரியும். உள்ள இன்டீரியரில் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. வாங்க, உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க, இங்கிரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கிரஸ் சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ நம்ம நார்மல் பஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஆன்டிஸ்கிட் வினைல் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாது அப்படின்னா. இப்போயே ஓரளவு நல்லா கிரிப்பாகவே இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாமே ஒரு அலுமினியம் பேட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இல்லாமல் நல்ல ஒரு ஒய்டரான வின்சீல்ஸ் இருக்கிறனால விசிபிலிட்டி ஃபுல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ள ஏர் இன்டேக் நல்லா இருக்குது. வாங்க, உள்ளே போவோம். இதில் மொத்தம் சீட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12+1, 12 பாசஞ்சர் சீட்டு ப்ளஸ் ஒரு டிரைவர் சீட்டு. இதிலே வந்து 14 சீட்டு ப்ளஸ் டிரைவர் சீட்டு அது வரும். அண்ட் இந்த சீட்டில் தான் ஒரு பெரிய விஷயம், இங்கே ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ளைன் படுத்துருக்குது. என் காலேஜ் பஸ்ஸில் அந்த மாதிரி இல்லை. இப்போ இருக்க பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆம்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா திருப்பி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, ப்ளஸ் வந்து எக்ஸ்டிங்கிஷர் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. ஸோ ஒரு சில பேசிக் ஃபியூச்சர்ஸோடு இருக்குது. அண்ட் சீட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் தனியாக இருக்குது, தனியாக மேகசின் ஹோல்டர்ஸ் எல்லா இதுலையுமே இண்டிவிஜுவலாகவே இருக்குது. ஒரு கிரிப், ஒரு ஹூக் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாஃப் பஸ் லாங் டிரைவ் தான் மேக்ஸிமம் ஸ்டாஃப் பஸ்ஸுக்குன்றப்ப இருக்கிறப்ப இருக்கும். ஸோ அப்படி லாங் டிரைவ் பண்ணுறப்ப என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. சீட் குஷனிங் முதற்கொண்டு சூப்பராகவே இருக்குது. வாங்க, டிரைவர் சீட்டில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். அப்படியே டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுன்றது எப்படின்றது இருக்குன்ற காம். ஸோ டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் சீட்லேயே அவ்வளோ தூரத்துக்கு கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சீட்டில் கண்டிப்பாக இருக்குது. நான் ஒரு 90 degrees நல்ல ஒரு சீட் கெப்பாசிட்டியோடு இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷன் தான் ஆல்ரெடி சீட் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, கரெக்டான ஹைட்லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட இன்ஜின். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.5 MDI இன்ஜின். ஸோ மஹேந்திராவோட ரெகுலர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு டர்போ சார்ஜ் வித் இன்டர் கூலர் கொடுத்துருக்கனால எக்ஸஸான ஹீட் வந்து வெளியில் ஸ்ப்ளிட் ஆகாது. அண்ட் இதில் வந்து ஸ்க்ளச் பூஸ்டரோட வருது. 280 mm டயாமீட்டரில் ஸ்க்ளச் பூஸ்டரோட வரனால நம்ம லைட்டாக ஸ்க்ளச்சில் ப்ரெஷர் கொடுத்தா போதும், அது என் நம்பர்ஸ் இன்னும் கூட இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்
ஹேண்ட்லிங்காக இருக்கும். ஓவர் டிரைவ் கியர்ஸ் ஆஃப் தான் கொடுத்துருக்கனால இன்னும் கொஞ்சம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு பவர் தான். ஒரு லோ ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாலும் ஒரு செகண்ட் கியர்லேயே நீங்கள் கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு வண்டி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பாகவே இருக்குது. ஸோ இது ஸ்கூல் பஸ் அப்படின்றது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால அதுக்கு தேவைப்படுற எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது. இதோட டேஷ்போர்டில் பார்த்துருக்கோம் அப்படின்னா நிறையா சுவிச்சஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அது நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு மாற்றிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு ஆப்ஷன்னா ஸ்மார்ட் ஃபியூயல் சுவிச்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு ரெண்டு சுவிட்ச் இருக்கும், ஹெவி லைட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஹெவி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காகவும் இருக்கும். லைட் பொறுத்த வரைக்கும் ஹெவி லோட் ஆயிருச்சு இல்லை எம்டி லோடாக இருக்குது அப்படின்னா ஒரு நார்மல் நல்ல ஒரு டார்க் போகிற அளவுக்கு தேவைப்படுற பவர் மட்டும் கன்சியூம் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சுவிச்சஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே, டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். மற்ற எல்லாமே அனலாக். அண்ட் நிறைய இன்டிமேஷன்ஸ் வரும். ஸோ ஃபியூயல் குறைஞ்சிருச்சுனா இல்லை வேறு எதுவும் இன்ஜின் ஒர்க் இருந்தது அப்படின்னா, ப்ளஸ் வந்து ஏர் ப்ளூ அது எதுவும் கம்மியாயிருச்சு அப்படின்னா எல்லாத்தோட டினோட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்துடும். அண்ட் டீசெண்டான ஆர்என் கொடுத்துருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு. அண்ட் மஹிந்திரா பொறுத்தவரையும் அந்த ஐமேக்ஸ் அண்ட் ஆப்பில் தான் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போ ஃபியூயல் திஃப்டாக இருக்கட்டும், இல்லை டிரைவர் எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, ஒரு டிரைவருக்கும் இன்னொரு டிரைவருக்கும் உள்ள டிரைவிங் ஸ்டைல் மாறும். ஸோ மைலேஜ் எவ்வளோ தூரத்துக்கு அதில் ட்ராப் ஆகுது, ஆன் டைம் மைலேஜ் எவ்வளோ, ஸோ இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு வண்டி மூவ் ஆகும், எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அந்த ஐமேக்ஸ் ஆப்பில் இருக்குது. ஆப் யூஸ் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. இதோட டிரைவிங் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் பஸ் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ரொம்ப பெரிய பஸ்ஸு, ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இந்த பஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. அண்ட் இதோட நல்ல அந்த ஒய்டனான வின்ஷீல்டாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கிற டோர்ஸாக இருக்கட்டும், சைட் டோர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து விசிபிலிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. விண்டோஸ் ப்ளஸ் வந்து இந்த டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய டோராக கொடுத்துருக்காங்க. மொதல் வந்து சின்ன டோராக இருக்கும், டிரைவருக்கு இன்புட்டும் அதாவது டிரைவர் உள்ளேயும் வெளியில் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த டோர்ஸ் வந்து நல்ல ஒரு வைடராக ஓப்பன் பண்ணுறதுனால ஈஸியாகவே இருக்குது. இதில் அந்த ஸ்கிளச் பூஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அந்த ஸ்கிளச்சை மிதித்தோன்னா நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து எப்பவுமே கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து ஒரு சின்ன லேக் இருக்கும் போல் நம்ம கார் மாதிரி நினச்சோம். பட் வந்து அந்த ஸ்டேரிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம திருப்பினோன்னா டக்குன்னு ரியாக்ட் ஆகும்போது கொஞ்சம் டைம் ஆகுது. அண்ட் இதில் வந்து ஹைட்ராலிக் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸோட. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த டிஸ்க்கு மிதிக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஹைட்ராலிக் பிரேக்னால நல்லா ஹெவியான வெஹிக்கிள், ஸோ அதனால் அதை மிதிக்கிறப்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பிரேக்கிங்கே நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் இதில் வந்து சேசிஸ் வந்து சொல்லி ஆகணும். சேசிஸும் இந்த எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங்ஸும் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சார். ஸோ இதோ சேசிஸ் பார்த்தோம் அப்படின்னா லேட்ரான் சேசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரபோலிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஆன்டி ரோல் பாரோட வரனால. ஒரு இப்போ ஒரு இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 80. ஸோ 80 போகும்போது எந்த ஒரு ஷேக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே டிரைவ் பண்ணவே முடியுது. ஸோ இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் அவங்களோட ஐமேக்ஸ் ஆப்பில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கனால இப்போ இருக்கிற ஓனர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ மஹிந்திரா க்ரூசியை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதோட ஸ்கூல் பஸ்ஸும் இருக்குது. ஸ்கூல் பஸ்ஸில் இன்னும் ரெண்டு மூணு ஃபீச்சர்ஸ் வந்து உள்ள இன்டீரியராக சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. பட் மற்ற எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அதுவும் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கமர்ஷியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபோட்டோகிராஃபி.